எனக்கு லேசா வலிச்சது பிள்ளைலா இப்ப வலிக்கல பிரின்சிபல் சார் தான ஒன்னு அந்த பிள்ளை பாருங்க ரொம்ப அழுதா இந்த ரே ட்ரம் இன்னைக்கு ஒண்ணே அடிப்பா நாளைக்கு என்ன அடிப்பா அப்படி இல்ல லேஸ்ல விட முடியாதமா விட முடியாது இது ஒரு முடிவு கட்டியாகணும் இந்த பூனை கழுத்துல யாராவது மணி கட்டியாகணும் ஏய் ஆயாத மீனா ப்ளீஸ் மீனா நம்ம வேணா மிஸ்டர் பேசலாம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டாங்களே நான் திரும்ப பேசலாம்னு நினைச்சேன் ஆனா மிஸ்

என்ன அப்போல்லாம் போய் சொல்லாதாட்டி ஐயோப்பா அவள் மீனை அழுவராட்டி வலிக்கலைன்னே சொல்லு நீ போய் கூறு கட்டவ அந்த திமிர் பிடிச்சவ குட்டத்தை இப்படி தான் கடக்க முடியும் நீ சும்மா சொல்லி ரெண்டு போடு போடட்டும் அவ அழுதத பார்த்தா தான் சந்தோஷமாவே இருக்கு ஏ அடிச்சும் போட்டுக்கிட்டு என்னமா சீன் போடுதா பாரு நீ அடி வாங்கிட்டு டீச்சரை போய் நீ போய் வாசம் வாங்குவா ஏ டீச்சர் இப்போ உன்னோட வயிறுவேலி எப்படி இருக்கும்மா டீச்சர் நல்லா டீச்சர் ஒருத்தரோட ஒருத்தர் சண்டை போடுறது தப்பு மீனா பிரின்ஸ்பல் சாரை மீட் பண்ண சொன்னேன் ஆனா இன்னைக்கு ஃபர்ஸ்ட் அப்படின்றதுனால உனக்கு வார்னிங் தரேன் இனிமேல் இந்த மாதிரி தவறுகளை செய்யாத போய் சத்யா கிட்ட சாரி கேளு சத்யா சத்யா சாரி சத்யா பரவாயில்ல மீனா நீ அழுகாத கண்ணை மீனா அழுகாத நான் ஒன்னும் சொல்ல மாட்டேன் பிரின்ஸ்பல் சார் கிட்ட ரொம்ப தேங்க்ஸ் மீனா நான் வேணும்னு பண்ணல தெரியாம தான் பண்ணிட்டேன் பரவாயில்ல டி சொல்லிக்கிட்டு இருக்காத ஓகே ஓகே சத்யா ரொம்ப நல்ல பொண்ணா இருக்காளே மீனா பாத்துக்க இவ்வளவு போய் அடிச்சிருக்கேன் உங்க ரெண்டு பேரும் உட்காருங்க ஓடுங்க ஓடுங்க சத்யா ஒரு சின்ன பொண்ணா இருந்தாலும் எப்படி விட்டு கொடுத்து அழகா பேசுற சத்யாக்கு எல்லாரும் ஒரு கிளாப் பண்ணுங்க ஸ்டூடெண்ட்ஸ் தேங்க்ஸ் டு ஆல் தேங்க் யூ டீச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் ஆ ஆ இல்ல ரொம்ப பிளேயா இருந்துச்சு இப்போ இக்கிங் எழுதுங்க எந்த அளவுக்கு ஞாபகம் இருக்குன்னு பார்க்கலாம் ஏன்டி ஏன்டி சொல்லுடி உனக்கு இக்கிங் தெரியுமா என்ன ஏ இல்ல வள்ளி இக்கிங் ரொம்ப ஈஸி தான் காஞ்சாச்சா இருக்கா அதுல புள்ளி வச்சா இக்கிங் வந்துரும் ஆ ஆமால்ல உனக்கு காஞ்சாச்சா தெரியுமாடி

சொல்லுங்களா இல்லையா ஒரு ஐ ஈ கிங்க எதுமே தெரியல வேஸ்ட் பெல்லோஸ் எக்ஸ்கியூஸ் மீ மேம் சார் வணக்கம் சார் பாருங்க மேடம் ஸ்டூடண்ட்ஸ் கொஞ்சம் கூட ரெஸ்பெக்ட் இல்லாம இருக்காங்க ஸ்டூடண்ட்ஸ் திஸ் இஸ் எ வஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் சார் வந்திருக்காங்கல உங்களுக்கு எல்லாரும் வணக்கம் சொல்லுங்க ஆ ஆ உட்காருங்க உட்காருங்க டீச்சர் நீங்க போய் ஸ்டாஃப் ரூம்ல ரெஸ்ட் எடுங்க டீச்சர் நான் ஸ்டூடண்ட்ஸ பார்த்துக்கறேன் சார் இது என்னோட கிளாஸ் டைம் சார் யான் பீரியட் இது மேடம் நீங்க தான் லாஸ்ட் ரெண்டு பீரியட் எடுத்தீங்கல்ல இப்போ மூணாவது பீரியடுக்கு நீங்களே வந்திருக்கீங்க சார் லாஸ்ட் ரெண்டு பீரியட் உங்க கிளாஸ் கி இல்ல சார் நான் சும்மா இருந்தேன் சொல்லிட்டு உங்க கிளாஸ்ல வந்து உட்கார்ந்தேனே சார் இந்த பீரியட் தான் என்னோட பீரியட் சார் அதனால இப்போ நான் கிளாஸ் எடுக்கப் போறேன் இப்போ நீங்க என்ன சொல்லி கொடுத்துட்டு இருக்கீங்க மேடம் நீங்க தான் சார் படிச்சிட்டு இருக்காங்க இக்கு நான் என்னவோ முக்கியமா வேற எதோ சொல்லி கொடுக்கீங்கன்னு பார்த்தேன் இக்கு இங்கு தானே தமிழ் தானே டீச்சர் எப்ப வேணாலும் படிச்சுக்கலாம் இப்போ என்ன கிளாஸ் எடுக்கணும் டீச்சர் ஜென்ரல் நாலேஜ் மேக்ஸ் எல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு பார்த்துட்டு போறேன் டீச்சர் அதெல்லாம் முடியாது சார் ஏன் பீரியட் நான் யாருக்கும் கடன் கொடுக்குற மாதிரி கிடையாது தமிழ்ல உங்களுக்கு என்ன சாதாரண போச்சா சார் இதுலயே பாஸ் ஆனாதான் பாஸ்னு அர்த்தம் இல்ல 10th ல ஃபெயில்னா ஃபெயில் தான் சார் மேக்ஸும் சயின்ஸும் ரொம்ப முக்கியம் மேடம் தமிழ் ஒண்ணு அவ்வளவு முக்கியம் கிடையாது

போய் பிரின்சிபல் சார் கூட்டிட்டு வரேன் அவர்தான் தான் கிளாஸ் எடுக்க சொன்னாரு சார் சார் சீக்கிரம் போங்க சார் போய் பிரின்சிபல் சார் கூட்டிட்டு வாங்க நான் அவர்கிட்டயே பேசிக்கிறேன் போஷன் சீக்கிரம் முடிங்கன்னு என்ன சொல்லி அவர்தான் பிரின்சிபல் சாருக்கு மண்டையில கொஞ்சமாவது மசாலா கிடையாது மேடம் நீங்க சீக்கிரம் போங்க உங்களோட போஷன் முடிங்க எல்லாம் மனப்பாடம் பட்டு ஸ்டூடண்ட்ஸ் படிச்சிருக்கறோம் ஆ ஓ ஏங்கிட்டு சீன் போட்டு விட்டுட்டு இப்போ இந்த சார் தமிழ் டைமிங் பேர் எடுத்தனே ஒண்ணு முக்கியம் இல்ல உங்க மேக்ஸ் பேருங்க சொல்லி விட்டுகாரு வரட்டு வச்சிரேன் பிரின்சிபல் பிரின்சிபல் ஊர் கிளச்சேன் பிள்ளைகள் ஆண்டியா அவனுக்கு கிளச்சவே தமிழ் வாத்தியானா

இந்த வீடியோக்கு முன்னாடி உள்ள எபிசோட நீங்க பார்க்கணும் நினைச்சீங்கன்னா அதோட லிங்கையும் கீழ உள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கு. அதை கிளிக் பண்ணி அந்த வீடியோவையும் பாத்தி என்ஜாய் பண்ணுங்க. இப்லீலா ஹாய் சனவங்க நேம் சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம பாலு குமாரன் ஒரு கமெண்ட் பண்ணிருக்காரு. அதை படிச்சوني இங்க ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இந்த போற எல்லா வீடியோவும் நீங்க குடும்பம்